சன் டிவியில் ஒளிபரப்பான ஒரு ஃபெமிலியரான சீரியலில் நடித்தவர் தான் சிபு சூரியன், அதாவது அர்ஜுன். ஸோ இவர் வந்து அவருடைய பையன் கூட இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான சுவாரஸ்ய தகவலும் கொடுத்துருக்காரு, அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அர்ஜுன் அதாவது இந்த ஒரு சீரியல் ரோஜா அப்படிங்கிற இந்த ஒரு சீரியல் மூலிமா நல்ல ஃபேமஸான ஒரு ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வகையில் அவர் இது வரைக்கும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகனையும் காட்டாமலே இருந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ சர்ப்ரைஸாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகளையும் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியும் காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, சரி. இப்போ ரோஜா சீரியலுக்கு அப்புறம் இந்த அர்ஜுன் எந்த சீரியலில் சிபு சூரியன் எந்த சீரியலில் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்க இந்த வேளையில் ஒரு முக்கிய தகவல் வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அர்ஜுனே சொல்லியிருந்தார் இந்த ஒரு சீரியல் அதாவது ரோஜா அப்படிங்கிற இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக நடித்தா இனிமேல் ஃபிலிமில் தான் நடிப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தா சிபு சூரியன் அவர்கள் இப்போது சில முடிவுகளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற பாரதி கண்ணம்மா சீரியல் முதல் பாகம் முடிய போகுது. இந்த முதல் பாகம் முடிஞ்சோடனே இரண்டாம் பாகத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் ஹீரோவாக ரோலில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரோல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த சீரியலை ரொம்ப முக்கியத்துவமாக மாற்றுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்துகிட்ருக்கோம். இதே சீரியலில் ரோஜா அதாவது பிரியங்கா நல்காரி வந்து ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற சீதாராமன் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோனியாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இப்போது இந்த ஒரு சீரியலில் பாரதி கண்ணம்மா இரண்டாம் பாகத்தில் நடிக்க போகிற முக்கிய தகவலும் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த விஷயம்தான் இப்போ சமூக வலைதளங்களை ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடன் கூட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்காக ஒரு சூப்பர் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.